பாடம் பதிமூன்று கோஸ்து சமூகங்களின் தவறான போதனைகள் பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவிலுள்ள ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து சென்றவர்களே சீர்திருத்த பிரிவினை சபையினர் மார்டின் லூதர் எனும் ஜெர்மன் துறவர குரு சீர்திருத்த சிந்தனைகளுக்கு தலைமை தாங்கினார் அவருடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு சுவிட்சர்லாந்திலுள்ள ஜான் கால்வின் வில்லியம் பாரல் உல்ரிக் சிங்லி போன்றோரும் இங்கிலாந்திலுள்ள எட்டாம் ஹென்றி மன்னரும் சீர்திருத்த சிந்தனைகளுக்கு ஆக்கம் ஊட்டி சீர்திருத்த புரட்சி ஏற்பட வழிவகுத்தனர் சீர்திருத்த சிந்தனைகளின் அடிப்படையில் பல கிறிஸ்தவ சபைகள் உடல் எடுத்தன ஒன்றி திருந்த ஐரோப்பாவிலுள்ள கத்தோலிக்க திருச்சபை இரண்டாக பிளவுபட்டது சீர்திருத்த பிரிவினை சபை பல சபைகளாக முறிவுபட்டது இந்த சீர்திருத்த சிந்தனைகளின் அடிப்படையில் இருபதாம் நூற்றாண்டில் உருவான சபை சமூகங்களை பெந்து சமூகம் என்று அழைக்கின்றோம் இச்சமூகத்தின் ஆரம்பமும் வளர்ச்சியும் அவர்கள் கற்பிக்கின்ற தவறான சிந்தனைகள் கத்தோலிக்க திருச்சபையின் அடிப்படையான கொள்கை போன்றவற்றைப் பற்றி இப்பாடத்தில் நாம் கற்போம் மார்டின் லூதரும் சீர்திருத்த சிந்தனை பாணியும் ரோமை கத்தோலிக்க திருச்சபைக்கு உட்பட்ட அகஸ்தீனியன் துறவரச சமூகத்தின் உறுப்பினரும் விட்டன்பர்க் பல்கலைக்கழக ஆசிரியருமாக பணிபுரிந்த மார்டின் லூதர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வரை தாமாகவே ஒரு இறையியலை உருவாக்கினார் ஆன்மீக மீட்பை குறித்து அதிக கவலை கொண்ட லூதர் மிகுந்த மன நெருக்கடிக்கு உள்ளானார் கடவுளின் தீர்ப்பை குறித்த சிந்தனை அவரில் பயத்தை உருவாக்கியது நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு அடைவர் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்னும் சிந்தனை அவருக்கு ஆறுதல் அளித்தது கடவுள் கொடூரமான ஒரு நடுவர் அன்று மாறாக நம்பிக்கை மட்டுமே மீட்புக்கு அடிப்படை என்று அவர் சிந்தித்தார் இச்சூழலில் அவர் தேர்ந்தெடுத்த முடிவுகள் தவறானதாக அமைந்தது கடவுளில் உள்ள நம்பிக்கை மட்டுமே மீட்புக்கு அடிப்படை நற்செயல்களாலோ அல்லது நல்ல வாழ்க்கை முறையிலாலோ கடவுளை மகிழ்விக்கவோ அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளவோ இயலாது மீட்பை பெற நம்பிக்கை மட்டும் கொண்டிருந்தால் போதும் இதன் அடிப்படையில் கத்தோலிக்க திருச்சபையின் பதினாறு நூற்றாண்டு கால விசுவாசத்தையும் படிப்பினைகளையும் எதிர்க்க வேண்டியது நமது கடமை என்று அவர் எண்ணினார் நம்பிக்கை மட்டுமே மீட்பின் அடிப்படை நம்பிக்கைக்கு அடிப்படையாக அமைவது திருவிவிலியம் மட்டுமே ஆகும் குருத்துவம் திரு ஆட்சி என்ற அதிகாரம் அருள் அடையாளங்கள் போன்றவை தேவையில்லை இவ்வாறாக கிறிஸ்தவ மதத்தை லூதர் தன்னுடைய சில சிந்தனைகளில் சுருக்கினார் முதலாம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரையிலும் திருச்சபை புனிதமாக கொண்டிருந்த திருமரபுகள் அருள் அடையாளங்கள் திருச்சபையின் அதிகாரம் குருத்துவம் போன்றவற்றையெல்லாம் லூதர் எதிர்த்தார் அவ்வாறு ஒன்றித்திருந்த கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து தனித்த சிந்தனைகளையுடைய ஒரு சபை லூதரின் வழியாக உருவானது லூதர் திருச்சபையை புதுப்பிக்கவே விரும்பினார் எனினும் அவருடைய கொள்கைகள் திருச்சபையின் பிளவுக்கு வழிவகுத்தது நாளடைவில் பனிரெண்டு லூதரன் சபைகள் ஜெர்மனியில் உருவாயின ஐரோப்பாவிலுள்ள பல இடங்களிலும் லூதரின் முயற்சியால் வேறுபட்ட பல தனிச்சபைகள் சபைகள் உருவாயின லூதரன் சபை பிரிஸ்பட்டேரியன் சபை பிரதரன் சபை மென்னோனித்தர் ஆங்கிலேக்கன் சபை பாப்திஸ்ட் சபை மெதடிஸ்ட் சபைகள் சால்வேஷன் ஆர்மி சாபத்து மிஷன் என வேறுபட்ட சிந்தனைகளையுடைய நூற்று கணக்கான பிரிவினை சபைகள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உலகின் பிற பகுதிகளிலும் உருவாயின பெந்தகோஸ்து சமூகங்கள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிவினை சபைகளில் உருவான விழிப்பு எழுச்சி கூட்டங்களின் வழியாக சிறு குழுக்கள் சபையிலிருந்து பின்வாங்கினர் இவர்கள் தனி சமூகமாக மாறினர் இவர்கள் விசுவாசம் அறிக்கையிட்டு தண்ணீரில் மூழ்கி எழும் திருமுழுக்கு முறையை பின்பற்றினர் இத்திருமுழுக்கின் வழியாக மொழி நோயிலிருந்து விடுதலையும் கிடைப்பதாக இவர்கள் நம்புகின்றனர் இவ்வாறாக அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் ஆயிரத்தி தொண்ணூறு ஆண்டிற்கு பின் பல எழுச்சி கூட்டங்கள் நடைபெற்று அநேக மக்கள் பிரிவினை சபைகளை விட்டு தனித்த கிறிஸ்தவ சமூகங்களில் சேர்ந்தனர் இத்தகைய தனி கிறிஸ்தவ சமூகங்கள் பெந்தகோஸ்து சமூகங்கள் என அழைக்கப்பட்டன இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவில் எழுச்சி கூட்டங்கள் நடைபெற்றன சிஎம்எஸ் மற்றும் மார்த்தோமா சபைகளில் இவை நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பிரதரன் சமூகத்திலும் நடைபெற்றது இவை இந்தியாவில் பெந்துகோஸ்து சமூகங்கள் உருவாக வழிவகுத்தன தொடக்கத்தில் பிரதரன் சமூகத்தை சார்ந்தவர்களே கோஸ்தில் சேர்ந்தனர் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பல வெளிநாட்டு பெந்து கோஸ்து மறைபரப்பாளர்கள் கேரளாவுக்கு வருகை தரவும் பெந்து படிப்பினைகளை பறைசாற்றவும் செய்தனர் அவ்வாறு பல பெந்துகோஸ்து சமூகங்கள் இங்கு வளரத் தொடங்கின இன்று நூற்று கணக்கான தனித்த பெந்து சமூகங்கள் இந்தியாவில் உள்ளன அவற்றில் முக்கியமானவை அசெம்பிளிஸ் ஆப்கார் சர்ச் ஆப்கார் இந்தியன் பெந்துகோஸ்து கோஸ்து தேவசபை என்று ஐபிசி தி பெந்துகோஸ்து கோஸ்து மிஷன் போன்றவையாகும் இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் பெந்து சமூக கூட்டாண்மையிலிருந்து விடுபட்ட பல தனித்த ஜப கூட்டங்கள் உருவாகின தூய ஆவியின் தனிப்பட்ட அருளை பெற்றவர்களாக தங்களை அறிமுகப்படுத்தும் பல மறைபரப்பாளர்கள் இச்சமூகத்தில் உள்ளனர் ஒவ்வொரு மறைபரப்பாளர்களின் பெயரிலும் சமூகங்கள் உருவாகத் தொடங்கின பல பெயர்களிலுமாக ஏராளம் தனி சமூகங்கள் பெந்த கோஸ்து படிப்பினைகளை உள்வாங்கி செயல்பட்டு வருகின்றது பெரிய அரங்குகளில் கருத்தரங்குகளை நடத்தி மக்களின் கவனத்தை ஈர்க்கவும் நோயிலிருந்து விடுவித்தல் சாபத்திலிருந்து விடுவித்தல் பேயை ஓட்டுதல் போன்ற சடங்குகளையும் இவர்கள் செய்கின்றனர் இவ்வாறாக எந்த சபையுடனும் தொடர்பின்றி தனித்த மறைபரப்பாளர்கள் தாங்கள் விரும்பும் முறையிலும் கேட்பவர்களின் விருப்பத்திற்கேற்ற முறையிலும் திருநூலை பரிசாற்றுகின்றனர் இதுவே பெந்துகூஸ்து சமூகத்தினரின் இன்றைய அமைப்பு பெந்துகூஸ்து சமூகத்தினரின் ஆன்மீக உணர்வு பதினாறாம் நூற்றாண்டில் விவிலிய மட்டும் போதும் என்ற பிரிவினை சிந்தனை வலுவடைந்தபோது ஆதி திருச்சபை முதல் அன்று வரையிலும் கத்தோலிக்க திருச்சபை பின்பற்றி வந்த அருள் அடையாளங்களையும் தூய மரபுகளையும் ஆன்மீக வரங்களையும் பிரிவினையாளர்கள் முழுமையாக புறக்கணித்தனர் அருள் அடையாள வாழ்வுக்கு பதிலாக விவிலியத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து நற்செய்தி கூட்டங்களை நடத்தினர் பாடல்களின் வழியாகவும் இசை கருவிகளின் வழியாகவும் நற்செய்தி பறைசாற்றி மக்களை வெகுவாக ஈர்க்கும்படி செய்தனர் தொடக்க கால நற்செய்தி கூட்டங்கள் பிற்காலத்தில் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் அளிக்கின்ற எழுச்சி கூட்டங்களாக மாறின கூட்டங்களில் உள்ள அதிக ஒளியும் இசை கருவிகளும் உணர்வுகளை தூண்டும் உரைகளும் மக்களில் ஆன்மீக அனுபவங்களை அளித்தன இந்த உணர்வு பூர்வமான அனுபவத்தை தூய ஆவியின் பிரசன்னமாக அவர்கள் கருதினர் உணர்ச்சி மிகுதியினால் சுய நினைவை இழந்தவர்கள் உறக்க கத்துவதை தூய ஆவியின் கொடையான மொழிவரமாக மக்கள் நம்பினர் உணர்வு மிகுதியால் ஏற்படும் போராட்டத்தில் மன நெருக்கடியையும் உடல் நோயையும் ஒரு நிமிட நேரம் மறந்துவிட மனிதனால் இயலும் இதனை நோயில் இருந்து விடுதலை என்று உரத்த குரலில் கூறவும் நற்செய்தி கூட்டத்தில் வைத்து வெளிப்படையாக சாட்சி கூறி தூய ஆவியார் நோயிலிருந்து விடுதலை அளித்தார் என்னும் சிந்தனையை உறுதிப்படுத்தவும் செய்கின்றன சாதாரண மக்களை இந்த ஆன்மீக வழக்கம் மிக எளிதாக கவர்ந்து விடுகிறது பெந்து கோஸ்து நற்செய்தி பறைசாற்றுதலின் பாணி மனதிலும் உடலிலும் எழுச்சி ஏற்படுத்துகிறது அதாவது ஒருவன் ஆன்மீக திருப்தி அடைந்ததாக உணர்கின்றான் இந்த திருப்தி உணர்வே உண்மையான ஆன்மீகம் என்பதும் உண்மையான கிறிஸ்தவம் என்பதுமான சிந்தனை தவறானதாகும் இது மிக குறைந்த நேரத்திற்கு மனதில் ஏற்படும் ஓர் உணர்வு ஆகும் தற்காலிகமான இந்த உணர்வு உண்மையான மன அல்லது சிறந்த பண்புகளையோ ஏற்படுத்தும் என்று கூற இயலாது உண்மையான கிறிஸ்தவ பண்பையும் கிறிஸ்தவ அனுபவத்தையும் பல நாட்களால் மட்டுமே ஒருவனால் உருவாக்கி எடுக்க முடியும் ஒன்று அல்லது இரண்டு மணி நேர அளவில் நற்செய்தி கூட்டத்திலிருந்து கிடைக்கின்ற உணர்வுபூர்வமான அனுபவம் மட்டுமே கிறிஸ்தவம் என்னும் சிந்தனையை கத்தோலிக்க திருச்சபை முழுமையாக புறக்கணிக்கிறது இருபதாம் நூற்றாண்டில் வளர்ந்து வந்த எழுச்சி கூட்டங்களின் ஆன்மீக உணர்வின் நன்மையை கத்தோலிக்க திருச்சபை புறக்கணிக்கவில்லை மாறாக கத்தோலிக்க திருச்சபையின் இரண்டாயிரம் ஆண்டுக்கு மேற்பட்ட ஆன்மீக மரபுடன் ஒன்றித்த முறையில் இந்த ஆன்மீக உணர்வை ஏற்றிக்கொள்ள திருச்சபை முயற்சி செய்து வருகிறது எழுச்சி கூட்டங்களின் ஆன்மீக உணர்வுக்கு ஏற்ப கத்தோலிக்க திருச்சபையில் ஏற்பட்ட முன்னேற்றமே கரஸ்மாட்டிக் இயக்கம் இவ்வியக்கமும் உணர்வுபூர்வமான ஓர் ஆன்மீக அனுபவத்தையே மக்களில் ஏற்படுத்துகிறது கத்தோலிக்க திருச்சபை கரஸ்மாட்டிக் இயக்கத்தை பொதுவாக ஏற்றுக்கொண்டுள்ளது அதாவது இந்த ஆன்மீக உணர்வின் நன்மையை திருச்சபை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை மாறாக ஊக்குவிக்கவே செய்கின்றது ஆனால் கத்தோலிக்க திருச்சபை மரபின் விசுவாசத்தையும் அருள்நெறி வாழ்வையும் ஊக்குவித்து வலுப்படுத்தவில்லையெனில் இவ்வியக்கத்தின் முறைகளுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இடமில்லாமல் இருந்திருக்கும் எழுச்சி கூட்டங்களின் ஆன்மீக உணர்வுகளின் நல்ல பண்புகளை திருச்சபை ஏற்று கொண்டிருப்பினும் அதன் தீமைகளை எடுத்து கூற திருச்சபை தயக்கம் காட்டவில்லை விவிலியம் மட்டும் போதும் விவிலியம் போதிப்பதன் வழியாக கிடைக்கின்ற ஆன்மீக உணர்வே உண்மையான கிறிஸ்து அனுபவம் போன்ற பெந்த கோஸ்து சிந்தனைகளை திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த ஆன்மீக உணர்வு முழுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு துணை புரிவதில்லை என்பதை கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினை விழிப்புணர்வு கூட்டங்களின் அளவுக்கு அதிகமான ஒளியும் முழக்கங்களையும் திருச்சபை ஊக்குவிப்பதில்லை தனிமையிலும் அமைதியிலும் தியான உணர்விலும் ஒருவன் அதிகமாக இறை அனுபவத்தை அடைய வேண்டும் என்பதே கத்தோலிக்க திருச்சபையின் பொதுவான கொள்கை திருச்சபையின் வழியாகவும் திருச்சபையின் அருள் அடையாளங்கள் வழியாகவும் குறிப்பாக திருப்பலியின் வழியாகவுமே ஒருவன் உண்மையான கிறிஸ்து அனுபவத்தை அடைகின்றான் என்ற மரபு சார்ந்த விசுவாசத்தை கத்தோலிக்க திருச்சபை என்றும் பற்றி கொண்டுள்ளது இதற்கு எதிரான கோஸ்தின் ஆன்மீக கொள்கைகளை கத்தோலிக்க திருச்சபை முழுமையாக புறக்கணிக்கின்றது கத்தோலிக்க விசுவாசத்தின் அடிப்படை திருமரபும் திருவிவிலியமும் இயேசுவிடமிருந்து கண்டு கேட்டு தொட்டு உணர்ந்ததை சீடர்கள் தங்கள் இதயத்தில் பாதுகாத்து வைத்தனர் புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தொடக்கத்தில் அவர்கள் இதனை வாய்மொழியாக அறிவித்து வந்தனர் பின்னர் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்களுடைய கிறிஸ்து அனுபவத்தை நூல் வடிவமாக மாற்றினர் வாய்மொழியாக பறைசாற்றப்பட்ட இயேசுவின் நற்செய்தியை கிபி ஐம்பதாம் ஆண்டுக்கு பின்னர் அவர்கள் எழுதி வைக்கத் தொடங்கினர் ஆனால் இந்நற்செய்தியை முழுவதுமாக எழுத அவர்களால் இயலவில்லை அதாவது இயேசு கிறிஸ்துவின் எல்லா போதனைகளும் செயல்பாடுகளும் எழுத்து வடிவம் பெறவில்லை எழுதப்படாததான இயேசுவின் போதனைகளும் செயல்பாடுகளும் விசுவாசிகளின் வாழ்க்கை முறையிலும் ஆராதனைகளிலும் வாழ்க்கை சான்றுகளிலும் போதனைகளிலும் நிறைந்திருந்தன புனித யோவான் தமது நற்செய்தியின் இறுதியில் பின்வருமாறு கூறுகின்றார் இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் புனித யோவான் செய்தி இருபதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் மற்றும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் இதிலிருந்து ஒன்று புலனாகிறது அதாவது இயேசு என்னும் நபரை குறித்தோ அவருடைய போதனைகளை குறித்தோ செயல்பாடுகளை குறித்தோ ஒன்றும் முழுமையாக எழுதப்படவில்லை எழுதப்பட்டவை அனைத்தும் இன்று நமக்கு கிடைக்கவும் இல்லை எடுத்துக்காட்டாக கொலோசையர் நான்காம் அதிகாரம் பதினாறில் லெவோதிகேயா திருமுகத்தை குறித்து கூறப்பட்டுள்ளது இதுபோன்று பல இடங்களிலும் காணப்படுகின்றன எழுதப்படாதவை அனைத்தும் வாய்மொழியாக வாழ்க்கை முறைகளிலும் பழக்க வழக்கங்களிலும் போதனைகளிலும் ஆதி கிறிஸ்தவ சமூகத்தில் நிறைந்திருந்தன அது தலைமுறைகளாக இன்றும் திருச்சபையில் நிலை கொள்கின்றது இவ்வாறாக இயேசுவை குறித்து எழுதப்பட்டவற்றை மறைநூல் அதாவது திருவிவிலியம் என்றும் எழுதப்படாதவற்றை தூய மரபு என்றும் திருச்சபை அழைக்கின்றது திருமரபும் திருவிவிலியமும் திருமரபுக்கும் திருவிவிலியத்துக்கும் இடையேயுள்ள தொடர்பை குறித்து இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் பின்வருமாறு கூறுகின்றது திருமரபுக்கும் விபிலியத்திற்கும் இடையே நெருங்கிய பிணைப்பும் தொடர்பும் உள்ளன ஏனெனில் விபிலியம் தூய ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டமையால் அது கடவுளின் வாய்மொழியாயிருக்கின்றது திருமரபோ ஆண்டவர் கிறிஸ்துவும் தூய ஆவியும் திருத்தூதர்களிடம் ஒப்படைத்த இறை அவர்களின் வழித்தோன்றல்களுக்கு முழுமையுடன் அளிக்கின்றது உண்மையின் ஆவியாரின் ஒளியால் இவ்வழி தோன்றல்கள் பற்றுறுதியுடன் காக்கவும் விளக்கவும் பரப்பவும் திறன் பெறுவர் இவ்வாறாக வெளிப்படுத்தப்பட்ட எல்லாவற்றையும் பற்றிய உறுதியை திருச்சபை விவிலியத்திலிருந்து மட்டுமே பெறுவதில்லை ஆகவே திருமரபையும் விபிலியத்தையும் சமமான பக்தி பற்றுதலுடனும் மரியாதையுடனும் ஏற்று ஊக்கமளிக்க வேண்டும் எழுதப்பட்டதும் எழுதப்படாததுமான நற்செய்தியை சீடர்கள் தங்கள் வழிவந்தவர்களான ஆயர்களிடம் ஒப்படைத்தனர் திருமரபையும் திருவிவிலியத்தையும் திருச்சபை சரிநிகராக மதிக்கிறது எழுதப்பட்ட திருநூல்களுடன் எழுதப்படாத திருமரபையும் தங்கள் தலைமுறையினரிடம் ஒப்படைத்தனர் திருச்சபையில் திருத்தூதர்களின் காலம் முதல் கடைபிடிக்கப்பட்ட விசுவாசம் திருச்சடங்கு முறைகள் ஆராதனை முறைகள் கொள்கைகள் போன்றவற்றை திருமரபு எனும் சொல்லால் குறிக்கின்றோம் மரபு என்ற வார்த்தையின் பொருள் தலைமுறை தலைமுறையாக கைமாறுதல் செய்யப்பட்டது என்பதாகும் இவ்வாறாக திரு மரபின் வழியாகவும் திருவிவிலியத்தின் வழியாகவும் இயேசுவின் நற்செய்தியை கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக திருச்சபை முழுமையாகவும் களப்பற்ற முறையிலும் தங்கள் தலைமுறையினருக்கு கைமாறி வருகின்றது இயேசுவாகும் நற்செய்தியை முழுமையாக பறைசாற்றாமல் திருவிபிலியத்தில் உள்ள இயேசு மட்டுமே போதும் திருவிபிலியம் மட்டுமே போதும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை எழுதப்பட்ட இறைவார்த்தை மட்டுமே என்ற சிந்தனையால் இயேசுவையும் கிறிஸ்தவ தன்மையையும் பெந்தகோஸ்து சமூகங்கள் ஊனமுடையதாக மாற்றுகின்றன அவ்வாறு கிறிஸ்தவ விசுவாசத்தை உண்மையான இயேசுவினின்றி மாற்றி திருவிவிலிய மட்டுமே என சுருக்கி கூறி வருகின்றனர் திருமரபின் தேவை எழுதப்பட்ட இறைவார்த்தை முழுமையாக பறைசாற்றப்படவும் அறிந்து கொள்ளவும் திருமரபு தேவை மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை கூட எடுத்து கூறும்போது மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் நாடி செல்வதை நாம் காண்கின்றோம் நீதிமன்ற தீர்ப்புகளும் அரசியல் சட்ட விளக்கங்களும் மரபுகளையும் பழக்க வழக்கங்களையும் ஆராய்ந்த பின்னரே கூறப்படுகின்றன எனில் எழுதப்பட்ட இறைவார்த்தையின் விளக்கம் கூற திருமரபு வேண்டாம் என்று கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை திருமரபும் திருவிவிலியமும் முறையாக பறைசாற்றப்பட வேண்டிய பொறுப்பு திருச்சபையின் படிப்பினைகளுக்கு உட்பட்டதாகும் முதன் முதலில் தோன்றியது இயேசுவை விசுவசிக்கின்ற ஒரு சமூகமே இந்த சமூகம்தான் திருச்சபை அவர்களின் இயேசு அனுபவம் தூய ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்டதே திருவிபிலியம் அதனால் முதலில் உருவானது திருச்சபையே ஆகும் திருச்சபைக்காகவே திருவிபிலியம் எழுதப்பட்டது அதனால் திருவிபிலியத்தின் விளக்கு முறைக்க வேண்டிய அதிகாரம் திருச்சபையினுடையதாகும் அல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அவரவர் விருப்பப்படி விளக்க உரிமை இல்லை பிரிவினை சபைகளில் குறிப்பாக பெந்து கோஸ்து சமூகங்களில் உள்ள ஒவ்வொரு நபரும் அவரவர் விருப்பப்படி எழுதப்பட்ட இறைவார்த்தைக்கு விளக்க முறைத்ததன் பலனாகவே நூற்று கணக்கான சபைகளும் சமூகங்களும் தோன்றியுள்ளன இவைகளிலிருந்து ஒன்று புலனாகிறது திருமரபும் திருவிவிலியமும் திருச்சபையின் படிப்பினைகளும் கடவுளின் மாபெரும் திட்டத்தின் பிரித்தறிய முடியாத கூறுகளாகும் அதாவது ஒன்றிலிருந்து மற்றொன்றை வேறுபடுத்திக் கூற இயலாது எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆனால் ஒவ்வொன்றும் அதனதன் தனித்தன்மையில் ஒரே தூய ஆவியின் செயல்களினால் ஆன்மீக மீட்பை பெற்றுக்கொள்ள கொள்ள துணை புரிகின்றன திருமரபும் கத்தோலிக்க திருச்சபையும் தூய மரபில் நிலைத்திருக்க புனித பவுல் அழைப்பு விடுக்கின்றார் எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள் திசலோனியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பேறி திரியும் எல்லா சகோதரர் சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் திசுலுனியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மற்றும் திமோத்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் வசனங்கள் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக திமுத்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் ஆறாம் வசனம் இருபதாம் அதிகாரம் சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறமையுள்ளவர்களும் நம்பிக்கைக்கு உரியவர்களும் ஆகிய மனிதரிடம் ஒப்படை திமோத்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தூய ஆவியின் செயல்களினால் கிறிஸ்து நிகழ்வுகளின் போதனையும் கொண்டாட்டமும் வாழ்வும் விளக்கமுமே திருமரபு புனித பவுல் கூறுவதாவது நீங்கள் எப்போதும் என்னை நினைவு கூறுகிறீர்கள் நான் உங்களிடம் ஒப்படைத்த மரபுகளை நான் ஒப்படைத்தவாறே கடைபிடிக்கிறீர்கள் எனவே உங்களை பாராட்டுகிறேன் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அடிப்படையான மரபு திருத்தூது மரபு ஆகும் திருத்தூதர்களின் வழியாக அந்த மரபு வழிமரபினருக்கு இரண்டு முறையில் வழங்கப்படுகிறது அவை திருவிவிலியமும் திருமரபும் உண்மை விசுவாச கருவூலமும் முறைகளும் சமூக நெறிமுறைகளும் ஆராதனை முறைகளும் திருமரபில் உள்ளன திருச்சபை முழுவதிலும் எல்லா காலங்களிலும் நிறைந்திருந்த மரபுகளை திருத்தூதும் மரபுகளாக திருச்சபை ஏற்றுக்கொண்டுள்ளது என்று புனித அகஸ்தினார் கூறுகிறார் திருச்சபை முழுவதிலும் எல்லா காலங்களிலும் நிறைந்திருந்த மரபுகளை திருத்தூது மரபுகளாக திருச்சபை ஏற்றி கொண்டுள்ளது என்று புனித அகஸ்தினார் கூறுகிறார் திருச்சபை எல்லா காலங்களிலும் விசுவசித்ததும் வாழ்ந்து வந்ததும் திருத்தூது மரபின் அடிப்படையிலாகும் அதன் இயற்கை வளர்ச்சியை திருச்சபை மரபில் காண முடிகிறது திருவிபிலியத்தையும் திருமரபையும் ஒன்றுபோல் மதித்து போற்றுகின்ற திருத்தூதுவ அடிப்படையிலான கத்தோலிக்க திருச்சபையே இயேசுவை முழுமையாக பறைசாற்றுகின்றது திருவிவிலியத்தையும் திருமரபையும் ஒன்றுபோல் மதித்து போற்றுகின்ற திருத்தூதுவ அடிப்படையிலான கத்தோலிக்க திருச்சபையே இயேசுவை முழுமையாக பறைசாற்றுகின்றது அதனால் திருவிவிலியத்தில் இல்லாத ஏதேனும் ஒன்று கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தால் அது இறைவனின் வார்த்தையேயான திருமரபிலிருந்து எடுக்கப்பட்டது ஆகும் பெந்தகோஸ்து சமூகத்தினர் புறக்கணித்த திருமரபுகள் திருமரபையும் திருவிவிலியத்தையும் திருத்தூதர்களின் காலம் முதல் இன்று வரையிலும் கத்தோலிக்க திருச்சபை புனிதமாக கருதி வருகிறது ஆனால் கிபி ஆயிரத்தி அறுநூறுக்கு பின்னர் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து விலகிச் சென்ற பிரிவினையாளர்களும் அவர்களிடமிருந்து இருபதாம் நூற்றாண்டில் உருவான பெந்த கத்தோலிக்க திருச்சபை தொன்று தொட்டே பின்பற்றி வரும் திருமரபுகளை முழுமையாக புறக்கணித்தனர் அவர்கள் இயேசுவை முழுமையற்றவராகவும் நிறையற்ற கிறிஸ்தவ மறையை போதிக்கவும் செய்கின்றனர் அவர்கள் புறக்கணித்த சில மரபுகளும் புதிதாக உருவாக்கப்பட்ட சில அமைப்புகளும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று ஆதி திருச்சபை முதல் இன்று வரையிலும் திருவிவிலியத்திலுள்ள எழுபத்தி மூன்று நூல்களையும் கத்தோலிக்க திருச்சபை புனிதமாக கருதுகிறது பிரிவினையாளர்கள் கிபி ஆயிரத்தி அறுநூறுக்கு பின் திருவிவிலியத்தில் உள்ள ஏழு நூல்களை விலக்கிவிட்டு அறுபத்தி ஆறு நூல்களையுடைய சிறு விபிலியத்தை பயன்படுத்த தொடங்கினர் இச்சிறிய விபிலியத்தையே பெந்த கோஸ்தியர்கள் பயன்படுத்துகின்றனர் இரண்டு இரண்டாயிரம் ஆண்டுகால திருச்சபையின் திருமரபுகளையெல்லாம் விலக்கிவிட்டு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் எழுதப்பட்ட இறைவார்த்தையான விவிலியம் மட்டுமாக மாற்றினர் அவ்வாறு இயேசுவை குறையுள்ளவராக மாற்றினர் மூன்று திருச்சபையில் கடவுளால் நிறுவப்பட்ட திருத்தூதுவ அதிகாரம் அருள் அடையாளங்கள் திருமரபுகள் ஆராதனை முறை போன்றவற்றை புறக்கணித்தனர் கூட்டாண்மைக்கும் நட்புறவுக்கும் பதிலாக தனிமையையும் வேறுபாட்டையும் விரும்புகின்றன நான்கு திருத்தூதர்களிடமிருந்தும் ஆதி திருச்சபையிலிருந்தும் பின்பற்றப்பட்ட அனைத்து செயல்களையும் ஆராதனை முறைகளையும் இகழ்ந்து கூறினர் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அருள் நிறைந்த மரியை போன்ற திரு உள்ள ஜபங்களையும் புறக்கணித்தனர் மாறாக ஜெபம் என்னும் பெயரில் ஒவ்வொருவருடையவும் விருப்பத்திற்கேற்ப பிதற்றுகின்றனர் புனித மத்திய எழுதியினர் செய்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஐந்து மீட்பின் அடையாளமான இயேசுவின் சிலுவையை புறக்கணித்தனர் சிலுவையை அணியவோ மதிக்கவோ செய்யாமல் இயேசுவை சிலுவையிலிருந்து விலக்கி அவரை முற்று பெறாதவராக மாற்றினர் பலரும் சிலுவையின் எதிரிகளாக வாழ்கின்றனர் என்று புனித பவுல் கூறுகிறார் பிளிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆறு திருவிவிலியத்தின் விளக்க முறைப்பதற்கான திருச்சபையின் அதிகாரத்தை எதிர்த்து ஒவ்வொருவரும் அவரவர் விருப்பப்படி விவிலியத்தை போதிக்கத் தொடங்கினர் பலனாக ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்பும் முறையில் இயேசுவை பரிசாற்ற தொடங்கினர் அவ்வாறு ஆயிரக்கணக்கான பெந்து கோஸ்து சமூகங்கள் உருவாயின ஏழு ஆதி திருச்சபை முதல் பின்பற்றப்பட்ட இறந்தவர்களை நினைவுகூர்ந்து மன்றாடும் முறையை அவர்கள் புறக்கணித்தனர் இறந்து போனவர்களுடனான நட்புறவையும் அவர்கள் வெறுக்கின்றனர் எட்டு இரண்டாயிரம் ஆண்டு பழக்கமுடைய கிறிஸ்தவ கலைகளையும் சிற்பங்களையும் ஓவியங்களையும் புறக்கணித்து அவர்கள் கடவுளை கலைகளை வெறுக்கின்றவராக சித்தரிக்கின்றனர் ஒன்பது பெந்த கோஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அனைவரும் கடவுளின் மக்கள் அல்ல என்னும் சிந்தனையை கொண்டிருக்கும் அவர்கள் மக்களை பிடிப்பவர்களாகவும் பிரிப்பவர்களாகவும் செயல்படுகின்றனர் பத்து ஆதி திருச்சபை முதல் இன்று வரை தொடர்ந்து வரும் குழந்தை திருமுழுக்கை புறக்கணித்து குழந்தைகளை தூய ஆவியின் பிரசன்னம் இல்லாத ஊனுடலாக வளர்த்து வருகின்றனர் பதினொன்று தூய வாழ்க்கை வாழ்ந்தவர்களை ஏற்றுக்கொள்வதையும் மதிப்பதையும் அவர்கள் வெறுக்கின்றனர் சாதாரண மக்களுடன் கூட பரிந்துரை வேண்டும் போது புனிதர்களுடன் பரிந்துரை வேண்டுவதை அவர்கள் தவறாக கருதுகின்றனர் பனிரெண்டு தம் தாய்மைக்கு கொடுக்கும் மதிப்பை கூட இயேசுவின் தாய்க்கு கொடுக்காமல் தூய மறியை இழிவுபடுத்துகின்றனர் பதிமூன்று திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியை பெற்று கொண்டவர்கள் மீண்டும் திருமுழுக்கு பெற்று உண்மையான தூய ஆவியை புறக்கணிக்கவும் தூய ஆவிக்கு எதிராக பாவம் செய்யவும் செய்கின்றனர் அதனால் முழுமையற்ற இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் கொண்டு வருபவர்களிடம் கவனமாயிருங்கள் உண்மையான இயேசுவை குறைவுபடுத்தியே அவர்கள் அவ்வாறு கூறுகின்றனர் இத்தகையோர்களை புனித பவுல் கண்டிக்கிறார் கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வாறு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே எனக்கே வியப்பாயிருக்கிறது வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் பெற்று கொண்ட நற்செய்தியினென்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக கலாத்தியர்கள் எழுதிய திருமுகத்திலிருந்து ஒன்றாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரையுள்ள வசனங்கள் மன்றாடுவோம் வாழ்வின் வார்த்தையாம் இறைவா உம்மால் நிறுவப்பட்ட திருச்சபையின் அடித்தளத்தையும் அதன் மரபுகளையும் புறக்கணித்துவிட்டு தவறான சிந்தனைகளின் வழியாகவும் செயல்களின் வழியாகவும் உலகிற்கும் குறிப்பாக திருச்சபைக்கும் எதிர்சான்று பகர்கின்றதான அனைத்து நபர்களையும் சமூகங்களையும் உமது இரக்கத்திற்காக உம் முன்னிலையில் ஒப்படைக்கின்றேன் திருவிபிலியத்தையும் திருமரபுகளையும் ஒன்று போல் மதித்து போற்றுகின்ற கத்தோலிக்க திருச்சபையே உண்மையில் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றது என்பதை உய்தறிவதற்கான அருளை எங்களுக்கு தந்தருளும் செயல்படுவோம் பெந்தகோஸ்து சமூகத்தினரின் தவறான போதனைகளை எவ்வாறு மாற்றுவது என கூட்டாக ஆராய்ந்து திட்டங்களைத் தீட்டுக மனப்பாடம் செய்வோம் எங்களிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட முறைமையின்படி ஒழுகாமல் சோம்பேறி திரியும் எல்லா சகோதரர் சகோதரிகளிடமிருந்தும் விலகி நில்லுங்கள் என நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் தஸ்லோனியர்க்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம்